Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இல்ல, முதல் மனைவி சுபத்ராவுக்கு துரோகம் தான் பண்ணலியா? எல்லாத்த விட முக்கியமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வெண்ணிலா கர்ப்பமாகலையா? கவிதா, போத நிறுத்து. அதானே, எங்க எல்லார பத்தி பேசும்போது கம்மன் இருப்பீங்க, ஆனா உங்களை பத்தி சொன்னா கோவம் வருதா? என் பொண்ணாவது காதலிச்சவன் கூடதான் ஓடி போனா, அவனையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும், ஆனா என்ன, கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். நாளைக்கு உங்க பேத்திக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பாப்போம். எதுக்கு அப்படி சொல்ற? எங்க பொண்ணுக்கு என்ன? ஏற்கனவே ரெண்டாவது பொண்டாட்டியோட பொண்ணு. இதுல அவங்க அம்மாவும் செத்து போச்சு, அவங்க அப்பாவும் ஜெயில இருக்காரு. வரவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ன? இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரிதான். அப்படி யாராவது பண்ற மாதிரி இருந்தா உங்ககிட்ட இருக்க காசுக்கும் பணத்துக்கும் பண்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி பண்ற கல்யாணத்தினால காலம் முழுக்க நிம்மதி இல்லாம உங்க பேட்டி தான் கஷ்டப்பட போறா. கவிதா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அம்மா அப்பா பண்ண தப்புக்கு பொண்ணு என்ன செய்வா? சரி விடு சுபத்ரா, இதோட நிறுத்திக்கலாம். நாம இன்னைக்கு ராத்திரி கோயில தங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா எனக்கு மனசு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க இருந்துட்டு வாங்க. அம்மா, நீங்க தனியா போறீங்களா? அம்மா, பாட்டி கூட நான் போறேம்மா. சாரதா, என்னாச்சு உனக்கு? இவங்க இப்படி பேசினாங்கிறதுக்காக மனசொடைஞ்சு வீட்டுக்கு போறதா? நம்ம சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம், அதுவும் நைட்டு தங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் நைட்டு தங்கிட்டு காலையில போவோம். என்னால முடியலைங்க, நான் வீட்டுக்கு போறேன். அப்படியே முருகா, வள்ளித்தாயே, என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டுக்கு போறேன். அகிலன், அம்மாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துறியா? வர சுபத்ரா, வரேங்க. அப்பாடா, நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.